ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் சமையல். நம்ம இன்றைக்கி 555 சிக்கன் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். நான் 100 கிராம் அளவுக்கு சிக்கன் பிரஸ்ட் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மைதா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் சோளம் மாவு, தேவையான அளவு உப்பு. இதோட 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். கலரிங் பவுடர் ஆப்ஷனல் தான். இதோட தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண மசாலாவோட நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இது 1 ஹவர் அப்படியே ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போது இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நல்லா ஹீட்டான ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த ஆயிலில் சிக்கனை ஒவ்வொன்றா எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாகவே ஃப்ரை பண்ணுங்கள். அப்படியே எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ண வேணாம், அப்புறம் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது சிக்கன் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 555 சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நீள நீளமாக கட் பண்ண இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட 5-6 முந்திரியும் ஆட் பண்ணி அதையும் ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது முந்திரி நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கனையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்மளோட 555 சிக்கன் ரெடி. தேங்க்யூ.